ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் டியூப்லைட் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஏன் நியூஸ் பேப்பர் ஒயிட் கலர்லேருந்து கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா எல்லோவோ மாறுது அப்படின்றத பற்றியும், அண்ட் தென் நம்ம யூஸ் பண்ணுற புக்ஸ் அண்ட் ரைட் பண்ணுற நோட்ஸோட பேப்பரோட கலர் ஏன் சேஞ்ச் ஆகலைன்றதையும், நியூஸ் பேப்பருக்கும் நம்ம யூஸ் பண்ணுற பேப்பருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணுற பேப்பர்லாம் வுட்டிலேருந்து தான் செய்வாங்க, அதாவது மரத்துலேருந்து தான் செய்வாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அந்த மரத்தில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, லிக்னின் அண்ட் செல்லுலோஸ் அப்படின்னு ஒரு ரெண்டு கெமிக்கல் இருக்கும். அதில் செல்லுலோஸ் பார்த்திங்கன்னா நம்ம மரத்தை ஸ்டிஃபாகவும் ஸ்ட்ராங்காகவும் வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். ஸோ மரத்துலேருந்து பேப்பர் செய்கிறதுனால அந்த செல்லுலோஸ் உதவி மூலிமா தான் நமக்கு பேப்பர் ரொம்ப திக்காகவும் அண்ட் அது ஈஸியாக வளையக்கூடிய தன்மையாகவும் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் லிக்னின் கண்டென்ட், இந்த லிக்னின் தான் நம்ம பேப்பரோட கலரை சூஸ் பண்ணுது. அதாவது நம்ம யூஸ் பண்ணுற பேப்பரில் எந்த அளவுக்கு லிக்னின் கண்டென்ட் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு அந்த பேப்பரோட கலர் மாறிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள், நியூஸ் பேப்பரில் லிக்னின் கண்டென்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா காற்றுல இருக்க ஓட்டு அதாவது ஆக்சிஜன் அந்த லிக்னினோட ரியாக்ட் ஆகி ஆக்சிடேஷன் நடக்கும். ஸோ அந்த ஆக்சிடேஷன் மூலிமா வர ஒரு கெமிக்கல் மூலிமா தான் அந்த நியூஸ் பேப்பரோட கலர் சேஞ்ச் ஆகுது. அண்ட் நம்ம யூஸ் பண்ணுற புக்ஸ் அண்ட் ரைட் பண்ணுற நோட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒயிட்டாக இருக்கும், ஒரு ப்யூர் ஒயிட்டாக இருக்கும். அதில் லிக்னின் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். அது ஏன் நம்ம யூஸ் பண்ணுற புக்ஸ் அண்ட் நோட்ஸில் லிக்னின் கண்டென்ட் பேப்பரில் கம்மியாக இருக்குன்னா, அவங்க ஒரு விதமான கெமிக்கல் சால்வெண்ட் யூஸ் பண்ணி அந்த லிக்னோட்டோட கண்டென்ட் லெவலை அவங்க கம்மி பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பேப்பர் தயாரிக்கும் போது 75% லிக்னின் அதில் கலந்துருந்தால் அது ஒரு கெமிக்கல் சால்வெண்ட்டை யூஸ் பண்ணி 25% இல்லைனா 20%க்கு எடுத்துகிட்டு வராங்க. ஸோ எந்த அளவுக்கு லிக்னின் கண்டென்ட் ஒரு பேப்பரில் கம்மியாக இருக்கும் அந்த அளவுக்கு அந்த பேப்பர் ப்யூர் ஃபார்மேஷனாக இருக்கும். ஏன் நம்ம படிக்கிற புக்ஸில் மட்டும் லிக்னன் கண்டென்ட்டை குறைக்க கெமிக்கல் சால்வெண்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னா, எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ லைப்ரரிலாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 20 to 30 years வரைக்கும் புக்கெலாம் ரொம்பவே பழசாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம புக்கெல்லாம் வச்சு ஒரு அடுத்த ஜென்ரேஷனுக்காக அந்த புக்ஸெல்லாம் எடுத்து வைப்போம். ஸோ அந்த புக்ஸில் இருக்க லெட்டர்ஸ்லாம் அழிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த லிக்னன் கண்டென்ட் லெவலில் குறைச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த ஆக்சிடேஷன் நடக்கும்போது அந்த லிக்னன் கலர் மூலிமா நம்ம எழுதுகிற அதாவது பிரிண்ட் பண்ணுற லெட்டர்ஸும் அது பாதிக்கும். ஸோ அதனால தான் நம்ம யூஸ் பண்ணுற புக்ஸ் அண்ட் நோட்ஸில் லிக்னின் கண்டென்ட்டை குறைச்சிருப்பாங்க. அந்த நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தின்னாக இருக்கும் அந்த நியூஸ் பேப்பர். ஏன்னா அது ஒன்ஸ் நம்ம படிச்சுட்டு அது தூக்கி போடுற மாதிரி தான் இருக்கும். அது முக்கியமான நியூஸ் பேப்பராக இருந்தால் மட்டும்தான் லைப்ரரியில் சேமித்து வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நியூஸ் பேப்பருக்கும் நம்ம யூஸ் பண்ணுற நோட்ஸ் அண்ட் புக்குக்கும் உள்ள சின்ன வித்தியாசம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டியூப்லைட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.